போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் விழல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாளிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தைதாயாவானும் சார்கதியாவானும் அந்தவிழா என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிடுவொழி தலைகமாதோ நற்புணையாவது நமச்சிவாயவே அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்கும் மாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யும் மாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ் வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியாற்கலாம் ஆசி அருள் மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இந்நகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா உருமாறி இன்னாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி சென்னறி என்னறி நீயறி என்று நல் சீர்வழி செம்மாறி செந்தமிழ் நந்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய் மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூ உலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள்கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள்கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள்கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடந்திடும் மாறி 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 என்று போற்றுவோம் மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடனலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலே விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்ச்சிவி நிர்முடி கடக்களிட்டினை கருத்தினுள் இருத்துவாம் தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வபலி குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி சிவாய நம. அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த இனிய வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கிய திருக்கோயில் பரம்பரை அலங்காவலரையா அவர்களுக்கும் செயலலுவலர் அவர்களுக்கும் இங்கே வருகிருந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரமுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முக அம்மா அவர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய வழக்கமான பெரிய புராண பாடப்பகுதியை தொடங்கலாம். பெரிய புராண பாடப்பகுதியில் குற்றாலம் என்ற இடத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்த பகுதியை பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு முந்தைய மந்திரத்தில் இருவேறு வேந்தரும் இயல்பின் மீண்டதற்பின் ரெண்டு மன்னர்கள் திரும்பி போயிடுறாங்க, பாண்டியர்களும் சோழர்களும், சோழ மன்னனும் பாண்டியனும் திரும்பி போயிடுறாங்க. அதற்கான காரணங்களை எல்லாம் நாம் பேசினோம். அதற்கு பிறகு வந்தொண்டர் புகழ்ச்சேரருடன் ஒருவரும் சீர் வந்தொண்டர் புகழ்ச்சேரருடன் புனிதர் மருவிய தானம் பலவும் பணிந்து போய் இறைவனுடைய கோயில்கள் பலவற்றையும் வணங்கி போய் மலைச்சாரல் குருமணிகள் வெயிலெரிக்கும் குற்றாலம் சென்றடைந்தார். அந்த மந்திரத்திற்கு அடுத்த மந்திரத்தை நாம் பார்க்கணும். மலைச்சாரல் குருமணிகள், குருமணிகள் என்று வருகிறது, எனவே இது குருவை குறிக்கிறது அப்படின்னு பொருள் எடுக்க முடியாது. இந்த இடத்தில் குரு என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள். ஒரு வகையில் அது யாரை குறிக்கும், குருவை குறிக்கும். ஆனால் இந்த இடத்தில் குரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள், ஒளி என்று பொருள். ஒளி உடைய மணிகள். ஆனால் குருவுக்கு அந்த வார்த்தை, அதனாலதான் குருவுக்கு எந்த வார்த்தை இருக்கிறது, குரு இருட்டிலிருந்து ஒளிக்கு அழைச்சி செல்வதனால் குரு. இந்த இடத்தை நீங்கள் பிடித்து கொண்டால் குருங்கிறதுக்கு அழகா விளக்கம் சொல்லலாம். வெயிலரிக்கும் குற்றாலும் சென்றடைந்தார். வெயிலரிக்கும்னா ஒளி வீசுகின்ற மணிகள்,
சூரியனை போல ஒளி வீசுகிறது என்று சொல்லுகிறார். அந்த குற்றாலத்தை அடைந்தார். குற்றாலத்தினிதமிருந்த கூத்தர் குறைகளல் வணங்கி திருக்குற்றாலத்தில் இறைவன் எழுந்தருளியுள்ள நடராஜ பெருமானை ஒலிக்கும் கடலை வணங்குகிறார். நடராஜ பெருமானுடைய கடலை பண்டிதமணி கதிரேசனாருடைய திருவாசக உரையில இறைவனுடைய தலையில் இருக்கிற சந்திரன் இறைவனிடத்தில் நாம் செல்வதற்காக ஒளி காட்டுகிறது என்பார் பண்டிதமணி. நம்மளுக்கு வெளிச்சம் காட்டுகிறது. நம்மை நோக்கி யாராவது வரணும்னா நம்ம என்ன செய்வோம்? டார்ச் லைட் அடிப்போம், இல்ல வாங்க அங்கே தான் இருக்கிறேன். அப்படி இறைவன் அடிக்கிறாராம். அவர் காலில் இருக்கின்ற சிலம்பு ஒளி அழைக்கிறதுன்னு சொல்லுவார். ஒளி வந்து காட்டுகிறது, சிலம்பு அழைக்கிறது என்று சொல்லுவார். ஏன் இந்த நடராஜருடைய கடலடிந்த திருவடியை வணங்கினார் என்று சேக்கிழார் அதை தனியாக பதிவு செய்கிறார். உறுதியாக சேக்கிழாருக்கு குற்றாலத்துக்கு இவர் போனது, அதெல்லாம் போட்டோ ரெக்கார்டா இருக்குது. போனாரு, இந்த காலம் மட்டும் பார்த்தாரு, போட்டோ ரெக்கார்டெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இதுதான் நடந்திருக்க முடியும் என்று இறைவன் நடந்ததை காட்டுகிறார். காட்டலனாலும் இதுதான் என்ன செய்திருக்க முடியும், நடந்திருக்க முடியும். அப்படி சொல்றதுதான் சரியா இருக்குமே தவிர, புரியுதா? ஏன் இந்த ஒலிக்கின்ற கடலணிந்த திருவடியை வணங்கினார்னு சொல்றோம்னா, அதற்கு நமக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. என்னதுன்னா, முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு அப்படின்னு ஒரு வரி இருக்குது உண்மை விளக்கத்தில். முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு, நான்ற என்றால் தூக்கிய திருவடின்னு அர்த்தம். எந்த ஒரு கோயிலுக்கு நம்ம நடராஜரை கும்பிட போனாலும் நடராஜரை அவருடைய பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் நமச்சிவாயை என்ற எழுத்தை நினைத்து கொண்டே பார்க்கணும். உச்சிலிருந்து கீழே வரைக்கும் சிவாய நம என்ற எழுத்தை நினைத்து கொண்டே பார்க்கணும். எந்த எந்த எழுத்தை எந்த இடத்துல நினைக்கணும் இருக்குது, அது நமக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல. கீழேருந்து மேல் நோக்கி ஒரு தடவை நமச்சிவாய, மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு தடவை சிவாயதமாக நினைக்கணும். அவருடைய நடராஜருடைய திருவடிகளில் ஒரு திருவடியை தூக்கி இருப்பார். அதற்கு குஞ்சித பாதம்னு பேர். குஞ்சித பாதம் என்பது சமஸ்கிருதம், தமிழில் தூக்கிய திருவடின்னு பேர். அந்த தூக்கிய திருவடியை ஒரு கையால் காட்டுவார். ஒரு கையை வைத்து காட்டுவார், இப்படி காட்டுவார், ஒரு காலை தூக்கி காட்டுவார். என்ன பொருள் என்றால், என்னிடத்தில் நீ பெற இருக்கின்ற அருள் வீடு வேறு எங்கே தான் இருக்கிறது, அந்த திருவடியில் தான் இருக்கிறது என்று பொருள். முத்தி நான்றன்னா தூக்கிய என்று பொருள். நான்ற முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று சொல்லுவார். அப்படியானால் நம்ம ஏதாவது சிவன் கோயிலுக்கு போனால் நடராஜர் கும்பிடும்போது எந்த காலம் நல்லா பார்க்கணும், தூக்கிய திருவடியை நல்லா பார்க்கணும். அதான் அவர் சொல்றார், முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. அதைத்தான் கடலணிந்த திருவடி. பொதுவாக நம்ம தமிழ் நூல்கள் எல்லாம் படித்தோம்னா, வீரக்கடல் அணிந்து கொண்டு போர் வீரர்கள் போருக்கு போனாங்கன்னு படிக்கிறோம். அப்ப யார் ஒருவர் கடல் அணிந்தாலும் அவர்களுக்கு எதிரி இருக்கிறார்கள் தானே அர்த்தம். அப்ப சிவபெருமானுக்கு எதிரி இருந்தால் அவன் சிவனுக்கு சமமானவனாக அல்லவா இருக்கணும். சிவனுக்கு யார் கிடையாது, யாருமே எதிரி கிடையாது. அப்படியானால் எதற்காக அவர் கடல் அணிந்திருக்கிறார் என்றால், அவரை வணங்குபவர்களுக்கு எதுவெல்லாம் எதிரியோ அது சிவபெருமானுக்கு எதிரியா என்று ஞானிகள் சொல்றாங்க. சிவனை வணங்குபவர்களுக்கு எதிரிகள் மூன்று பேர், ஆணவம், கண்மமாயை, அவ்வளவுதான். அதாவது ஆணவம் என்ற அறியாமை, கண்மம் என்ற வினை, மாயை என்ற மயக்கம். இந்த மூன்று தான் அவரை வணங்குபவர்களுக்கு எதிரி. அந்த எதிரியை சிவபெருமான் யாருக்கும் எதிரியாக எடுத்துக்கொள்கிறார், தனக்கும் எடுத்துக்கொள்கிறார். அதனாலதான் சிவபெருமானுடைய கையில நாம திரிசூலம் பார்க்கிறோம். மூன்று பிரச்சனை, எத்தனை சூலம் வச்சிருக்கிறாரு, மூன்று சூலம் வைத்திருக்கிறார். அப்போ முருகரும் அப்படித்தானே, மாரியம்மன் மூன்று சூலம் தான் வைத்திருக்கிறது. இலைன்னு சொல்லுவாங்க, மூன்று இலை, மூவிலை வேல் என்று சொல்லுவாங்க. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்றார், இப்போதான் ஒரு பாடத்தில் பதிஞ்சோம், அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை. திரிசூலத்துக்கு தமிழ் என்ன பேரு, கழுக்கடை. கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மாணிக்க வாசகர் சொல்றார். உயிர்களுக்கு அழுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக மூன்று சூலத்தை, மூன்றிலை வேலை வைத்திருக்கிறார். அதுக்கு பேரு வேல் தான், மூவிலை வேல். முருகர் அதையே எப்படி வச்சிருக்கிறாரு, ஒரே இலையா வச்சிருக்கிறார். மீனிங் ஒண்ணுதான்.
முருகருடைய வரலாற்றிலையும் இந்த ஆணவம் கண்ணம் ஆயை வருகிறது அல்லவா? அவங்க தானே சூரபன்மன் சகோதரர்கள்லாம். சூரபன்மன் யாரு? ஆணவர். எல்லாம் ஒண்ணுதான். இவர் திரிசூலத்தால் அழித்ததை அவர் வேலால் அழைக்கிறார். ரெண்டுக்கும் என்னதுதான் மீனிங்? ஒன்றுதான். அதனால் இறைவனுடைய அந்த கழல் அணிந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் போற்றி பக்கருடைய இந்த நூல்கள் அந்த வீரகண்டை அணிந்திருக்கிறது ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாதத்தை ஒட்டி கழல் அணிந்துட்டு முழங்காலை ஒட்டி வீரகண்டை அணிந்திருப்பார். அதுவும் எதற்கான அடையாளம்? இந்த மூன்று மலங்களை நீக்குவதற்காக இறைவன் போராடுகின்ற அடையாளம். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, நமக்கு நமக்காக எதிர்த்து சண்டை போட ஒரு ஆள் இருக்கிறார். யாரு? இறைவன் தான். மற்ற எல்லாரும் நம்மளை எதிர்த்து சண்டை போடுவாங்க, நமக்காக எதிர்த்து சண்டை போட ஒருத்தர் இருக்கிறாரு, அது இறைவன் தான். புரியுதா? திருவடிகளை வணங்கி சொல் மலர் மாலை புனைந்து, அப்படின்னா பதிகம் பாடி துதித்து, திருக்குறும்பலா என்னும் கோயிலின் இறைவரை வணங்கி, அந்த கோயிலுக்கு பேரு குறும்பலா என்று கோயில். குத்தாலம், இந்த குற்றாலம் வேறு குத்தாலம் வேறு. குற்றாலம்ங்கிறது பாண்டிய நாட்டில் இருக்குது, குத்தாலம்ங்கிறது சோழ நாட்டில் இருக்கு. குற்றாலம் வேற, குத்தாலம் வேற. எல்லா கோயில்களுக்கும் ஒரு 50 வயசுக்கு மேலான வருஷத்துக்கு ஒரு மூணு, என்ன கேட்டால் ஒரு 4 முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு முறை புறப்பட்டால் 2 நாள் அல்லது 3 நாள் புற, 1 நாள் ப்ரோக்ராம் போகக்கூடாது. ஏன்னா டிராவலே சரியா இருக்கும் உங்களுக்கு. டிராவல் வந்து 8 மணி நேரம், சோழ நாட்டுக்குள்ள போகணும்னாலே 8 மணி நேரம் ஆகும். நீங்க இங்க நைட்ல புறப்பட்டா விடியகாலம் 3 மணிக்கு திருச்சி, திருவாவடுதுறை போறதுக்குள்ள 6 மணி இந்த ரேஞ்செல்லாம் ஆயிரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், வருஷத்துல 3 மாதத்திற்கு ஒரு முறை, மினிமம் 2 நாள், மேக்சிமம் 3 நாள் போதும். அப்படி நல்லா கூட வர்றவங்க எல்லாம் இந்த ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கணும். அங்க இருந்துகிட்டு இங்க வட்டி வரவு செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது. அவங்க என்ன சிந்தனையோடு இருக்கணும். நாங்கள் டாக்டர் ராணி டாக்டர் நாங்கள்லாம் போகும்போது பாடசாலையில் என்ன தேவாரம் படித்தோமோ, எந்த கோயிலுக்குரிய தேவாரத்தை படித்தோமோ அதை அந்த கோயிலே படிப்போம். அப்படியெல்லாம் ஒரு காலம் அமைந்தது. அப்படி திட்டமிட்டு டூரை ரெண்டாக வச்சுக்கிடணும். இப்போ நம்ம வீட்டில் 50 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு கோயில் போகிற ஆசை ரொம்ப இருக்காது. அது வந்து டூரிசம், டூரிசம் டூர். இது ரிலீஜியன் டூர். புரியுதா? டிவைன் டூர் வேற, டூரிசம் டூர் வேற. டிவைன் டூர் வந்து தனியாக வச்சு. குடும்பத்தில் உள்ள இளைய தலைமுறை வரலன்னா நீங்கள் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். வீட்டில் ஆள் சேராது. மூணாறு போகிறோம், டாப்சிலி போகிறோம்னா வருவாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டீங்கன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. பேசாமல் உங்கள் ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டு கொண்டு நல்லா சொகுசு வாகனத்தில், அதை 3 மாதத்துக்கு ஒரு முறை தானே போகிறோம், நல்ல சொகுசு வாகனத்தில், நல்ல முதுகெலாம் வராமல் புஷ்பேக் சீட்டோட, அப்படி தான் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். என்ன ரொம்ப சொகுசு எதிர்பார்த்துருவாங்க எங்கள் மாணவர்கள்? ஏசி கார், ஏசி ரூம்பு, ஏசி ஹோட்டல், நான் சொல்லுவேன் ஏசி கோயில். புரியுதா? விட்டால் எதுவும் கேட்பீங்க. அப்படி ஒரு தடவை நடந்தது. அப்படி நாங்கள் ஒரு காலம் போயிட்டு இருந்தோம், எல்லாமே ஏசி, 500 ரூபாயில் முடிகிறது 2000 ரூபா ஆகும். அப்படி ரொம்ப சொகுசும் பார்த்துடக்கூடாது. நல்லா விசாரித்தா நம்ம போகிற ஊரில் சின்ன மடங்கள் இருக்கும், அங்கே எதுவுமே ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. நல்லா குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு சாமிக்கிட்ட திருநீர் வாங்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கணும். அதனால் இந்த சோழ நாட்டு கோயில்கள், கொங்கு நாட்டு கோயில்கள், சோழ நாட்டு கோயில்கள், பாண்டி நாட்டு கோயில்கள்னு பிரித்து பிரித்து மிகப்பெரிய ஞானிகள் நம்முடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும், அவர்களே அவ்வளவு பெரிய ஞானத்தை வச்சுக்கிட்டு கோயில் கோயிலாக சுற்றிருக்கிறாங்க. ஞான சம்பந்தர்லாம் 2ம் சுற்று, 3ம் சுற்று, அப்படி சிதம்பரத்துக்கு மட்டும் 3 தடவை போயிருக்கிறார். அவருடைய சோழ நாட்டு யாத்திரையில் 2ம் சுற்று, 3ம் சுற்று, ஒரு சுற்று முடியுதுன்னா அவங்க சொந்த ஊருக்கு வரணும். சீகாழியில் புறப்பட்டு சீகாழிக்கு வந்தால் ஒரு சுற்று முடிந்தது. புரியுதா? அப்படி அவங்க நாயன்மார்களே கோயில் கோயில்னு அலைஞ்சிருக்கிறார். அதனால் கொஞ்சம் நம்ம எல்லா குடும்ப கடமைகள் பார்த்து தான் ஆகணும். கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும், ரிசப்ஷனுக்கு போய் தான் ஆகணும், அதே சமயத்தில் இதுக்கும் என்ன செய்தாகணும், போய் தான் ஆகணும். அதற்குன்னு நேரத்தை ஒதுக்கி பொருளை சேர்த்து, நீங்கள் சாதாரணமாக இந்த டூரிசம்காரங்க கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த டூரில் வந்து பெரிய பயன் கிடைக்காது. அவங்களுக்கு சமயம் தெரியாது, சைவமும் தெரியாது, சும்மா கூப்பிட்டு போய் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் தனியாக
ஒன்பது பேர் ஆறு பேர் நாங்கள் அப்படி தான் வச்சுருப்போம். அஞ்சு பேர் அதை விட்டால் எட்டு, வண்டிக்காக சொல்கிறேன், அதை விட்டால் பதினாலு, அதை விட்டால் இருபத்தஞ்சி முப்பது. பஸ்ஸு கூட பிடிச்சிட்டு போயிருக்கு சிதம்பரத்துக்கு, பஸ்ஸில் தானே போனோம், சொந்தமாக பஸ்ஸே வாடகை எடுத்துகிட்டே போயிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலாக பார்க்கணும், அதைத்தான் நம்ம இந்த யாத்திரை மூலமாக கற்றுக்கிடுறோம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய யாத்திரையை நம்ம கற்க கற்க ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டா போதும். கோயிலுக்கு போனால் சாமியை பற்றி பாடணும், கோயிலுக்கு போனால் என்ன செய்யணும், கோயிலுக்கு போகிறத ஒரு தீவிரமான பழக்கமாக என்ன செய்து கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். எல்லா மதத்தவர்களும் அவருடைய வழிபாட்டு தலங்களுக்கு அவங்க சமய நூலோடு தான் போகிறாங்க. நாம தான் நம்முடைய வழிபாட்டு தலத்திற்கு நம்முடைய சமய நூலை என்ன செய்வதில்லை, எடுத்துட்டு வர்றதில்லை. பெருசாக இவ்வளவு பெருசாக எடுத்துட்டு வர சொல்லலை. ஒரு அபிராமி அந்தாதியை எடுத்துக்கொண்டு வரலாம், ஒரு முருகன் கோயிலாக இருந்தால் ஒரு சஷ்டி கவசத்தை எடுத்துட்டு வரலாம். அபூர்வமாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் எடுத்துட்டு வர்றாங்க. நான் சொல்றது எல்லாரும் எடுத்துட்டு வரணும். சொர்ணா சோமசுந்தரம்னு ஒரு அம்மா ஆர்எஸ்புரத்தில் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. அவங்க திருவாசகத்தை பெரிய இடத்துல பெருசாக பதிப்பிச்சாங்க. நம்ம நடராஜாயெல்லாம் இருக்கும்போது எல்லாரும் வாங்கினாங்க, நானெல்லாம் வாங்கினேன். அவங்க அதை பதிப்பித்த நோக்கமே பிற மதத்தவர்கள் அவருடைய சமய நூலை வழிபாட்டு தலங்களுக்கு எடுத்து செல்வது போல இதையும் என்ன செய்ய வேண்டும், அதுக்காக தான் பதிப்பித்தான். எங்கள் வீட்டில் அந்த புஸ்தகம் இன்னும் இருக்குது, அட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் இருக்குது, நல்ல பெருசாக இருக்கும். அவ்வளோ பெருசாக திருவாசகம் யாரும் இன்னும் பதிப்பிக்கவே இல்லை. ஞாபகம் இருக்குதா, நடராஜையா தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தார். அதனால் இந்த நூல்களை எல்லாம் அதை தான் அந்த கோயிலில் வந்து பாடுகிறார். இந்த பக்கத்தில் முதிராத வெண்மையான பிரச்சந்திரனை சூடிய இறைவரின் தலங்களை வணங்கி பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போகிறார். திரிபுரங்களையும் அழித்த பெருமான் இறைவன், முப்புறங்களை எரித்த பெருமையுடைய இறைவன். மூன்று அசுரர்கள் மூன்று கோட்டையை அமைத்து கொண்டு அந்த கோட்டை எதன் மேல் அமர்கிறதோ அந்த இடம் அழிஞ்சு போயிடும். அப்படி ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தாங்களாம். புராணத்தில் கதை இருக்குது, மூன்று அசுரர்கள் மூன்று கோட்டைகளை வைத்து கொண்டு ஆகாயத்திலே அந்த கோட்டை பறந்து கொண்டே இருக்கும். அந்த கோட்டை எது மேலே உட்காருதோ அந்த இடம் அழிஞ்சிடும். இப்படி தேவர்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் அந்த கோட்டையை அழித்தார் என்பது முப்புறம் எரித்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதையை 3000 வருஷத்துக்கு முன்பே திருமூலர் இந்த கதை சொல்றதை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு ஆரம்பித்தார். யாரு, திருமூலர். மூணு கோட்டையை எரிச்சாரு, முப்புறத்தை எரிச்சாருன்னு எத்தனாயிரம் வருஷத்துக்கு தான் சொல்லுவீங்க. முப்புறத்தை எரித்தல் என்பது மூன்று மலங்களை எரித்தல்னார். எத்தனை வருஷத்துக்கு முன்பு, 3000 வருஷத்துக்கு முன்பு. திருமூலர் ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு தத்துவம் இருக்கும். கதையை சொல்லுவதோடு நிறுத்தாமல் எதையும் சொல்லணும், தத்துவத்தையும் சொல்லணும். முப்புறம் என்பது மும்மல காரியம், திருமூலர் சொல்றார். முப்புறம் முப்புறம்ங்கிறது மூன்று மலங்கள் என்று சொன்னார். அந்த இறைவன் எழுந்தருளியிருக்கிற திருநெல்வேலிக்கு வந்துட்டார். திருநெல்வேலி கோயிலுக்கு வந்துட்டார், நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்துட்டார். அப்படி இப்படி சுற்றி எந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாரு, திருநெல்வேலி, நம்ம ஊருக்கே வந்துட்டார். புரியுதா? குற்றால திணிதமர்ந்த கூத்தர் குறை கடல், குறைனா ஒலிக்கின்றான்னு அர்த்தம். வணங்கி சொற்றா மலர் புனைந்து குறும்பலா தொழுதிப்பால், இப்பால்னா இந்த பக்கத்தில் அர்த்தம். முற்றா வெண்மதி முடியார் பதிபணிந்து மூவெயில்கள், எயில்னா கோட்டை. சொற்றார் மன்னிய செல்வ திருநெல்வேலியை அணைந்தார் சொல்ற. திருநெல்வேலியில் வீற்றிருக்கின்ற திருநீற்று அழகரான இறைவரை வணங்கி பாடி நம்முடைய திருமுறைகளில் அப்படி நாயன்மார்கள் அல்லது திருமுறை ஆசிரியர்கள் போகிற போக்கில் ஒரு வார்த்தையை போட்டுக்கொண்டே போவார்கள். அதை நம்ம மாணவர்களுக்கு நாம் பழக்கியிருக்கிறோம், அந்த வார்த்தையை எப்படி பார்க்கணும்னு பழக்கியிருக்கிறோம். இறைவன் திருநீர் பூசி இருக்கிறார்னு சொன்னால் நம்ம இறைவனை யாராக பார்க்கணும், குருவாக பார்க்க வேண்டும் என்பது திருவாசகத்திலெல்லாம் அதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. திருநெல்வேலியில் வீட்டிருக்கின்ற திருநீற்று அழகரான இறைவரை வணங்கி பாடி, இதுதான் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய யாத்திரை நமக்கு இதை கற்றுத்தந்தா போதும். கோயிலுக்கு போகணும், இறைவனை வணங்கணும், இறைவனை பாடணும். புரியுதா? இப்போ பாடுவதற்கு நம்மை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்பக்கம் உள்ள பல்வேறு பதிகளையும் பிறவற்றையும் பணிந்து போய், இது பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் வரும்.
நீங்க மிகப்பெரிய உரைகளை சீக்கிய உரையெல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அது என்ன ஊர்னு அந்த பட்டியல் என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. அந்த தலங்களை எல்லாம் பணிந்து போய் வில்லை ஏந்திய வேட உருவனாகிய வெற்றியுடையவனாகிய அர்ஜுனனுக்கு முன் பண்டிகையினை பின்னே சென்று மறை முதல்வரான இறைவர் விரும்பி வீற்றிருக்கின்ற ராமேஸ்வரத்துக்கு வந்தார். அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் தவம் இருந்தான். அர்ஜுனனுடைய தவத்தை கலைப்பதற்காக பந்தி உருவில் ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரனால யார் அழிஞ்சிடக்கூடாது, அர்ஜுனன் அழிந்துவிடக்கூடாது என்று சிவபெருமான் வேடன் உருவத்தில் அம்மையை வேடு வச்சு வேட்டுவ பெண் கோலத்தில் அழைத்து கொண்டு அந்த காட்டுக்குள்ள சிவபெருமான் போனார். இந்த பன்றியினால் அர்ஜுனனுக்கு ஏதோ ஆகிவிடுமோ என்று அந்த பன்றியை நோக்கி அம்பு விட்டார். அதே நேரத்தில் அர்ஜுனனும் அம்பு விட்டான். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு பன்றியை யார் முதல்ல அடித்தது என்று சண்டை வந்து விட்டது. அந்த சண்டையில் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு போரிடும் போது கடைசியில் வந்திருக்கிறது யார் என்பது அர்ஜுனனுக்கு தெரியுது, சிவபெருமானுக்கு தெரிந்து அப்போதுதான் மகாபாரதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பாசுபத ஆஸ்திரத்தை என்ன செய்கிறார், சிவபெருமான் கொடுக்கிறார். அந்த கதையை இந்த இடத்துல சேக்கிழார் சொல்லுகிறார். இறைவர் விரும்பி வீட்டிருக்கின்ற ராமேஸ்வரத்துக்கு போனார், அன்புடன் வந்து சேர்ந்தார். நெல்வேலி நீற்றழகர் தமை பணிந்து பாடினிகள் பல்வேறு பதிவிரவும் பணிந்து பணிந்ததன்பால் வந்தணைந்தார். வில்வேடராய் வென்றி விசய நெதிர் பன்றிப்பின் வருதா, வில்வேடராய் வென்றி விசய நெதிர் பன்றிப்பின் செல்வேத முதல்வர் அமர் திருவி ராமேஸ்வரத்துக்கு வந்தார். ராமேஸ்வரம் என்ற தலம் நம்முடைய தமிழ்நாட்டு தலங்களில் ஒவ்வொரு தலங்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ராமேஸ்வரத்துக்கு என்ன தனிச்சிறப்புன்னா, வட இந்திய தலங்களையும் தென்னிந்திய தலங்களையும் இணைக்கின்ற ஒரு தலம். நீங்கள் காசிக்கோ கைலாயத்துக்கு போனால் எங்கே போகணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும். வடநாட்டு சிவபக்தர்கள் தென்னாட்டில் திருவண்ணாமலை போகிறாங்களோ போகலையோ, சிதம்பரம் போகிறாங்களோ போகலையோ, எங்கே போவாங்க, ராமேஸ்வரம் போவார். அதற்கு காரணம் அது நம்முடைய வடநாட்டையும் தென்னாட்டையும் இணைக்கிற தலமாக இருக்கிறது. பிறகு வடநாட்டில் வந்து ராமபக்தி வந்து கொஞ்சம் அதிகம், மகாபாரதத்தினுடைய விளக்கம் அதிகம், அதனால் அந்த வரலாறுலாம் தெரிந்தவர்கள் ராமனே கும்பிட்ட சிவபெருமான் ராமேஸ்வரத்தில் இருக்கிறார். அதாவது ராமன் சிவபெருமானை வணங்கினார் அப்படின்னு சைவம் சொல்லுது. வைணவர்கள் சொன்னால் சந்தோஷம், சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க சாமி இன்னொரு சாமியை கும்பிட்டாருன்னு சொல்லுவாங்களா, அது கோபப்படக்கூடாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கே ஒரு மண்டபத்தில் அடிக்கடி சைவ நிகழ்ச்சி நடக்குமே, அங்கே போயிருந்தேன் சார், அது பெருமாள் நிகழ்ச்சி சார், சிவபெருமானை குறை சொல்லி பேசினாங்க. பெருமாள் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல சிவபெருமானை குறை சொல்லி தான் செய்வாங்க. நீ எதுக்கு அங்கே போன, தப்பு யாரு மேலே, ஒன்று நீ அதை பொறுத்துக்கிற உணர்வு இருக்கணும், இல்லைன்னா நீ போகாமல் இருக்கணும். நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு நம்ம சாமியை குறை சொன்னாரும் சொல்லக்கூடாது. அவங்க அவங்க சாமியை தான் என்ன செய்வாங்க குறை சொல்ல. இன்னும் வேற மாதிரி சொன்னால், சைவத்தில் திருமாலை வந்து கட்டாயமாக மதித்தாக வேண்டும் சிவார்ப்பணம். வைணவத்தில் அப்படி கட்டாயம் கிடையாது, புரியுதா, அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதை வேற மாதிரி இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படின்னா, ஒரு ஊரில் வந்து நாட்டாமை எல்லாரையும் மதிக்கணும், ஊருக்காரை நாட்டாமையை மதிக்கணும்ட்டு கட்டாயம் கிடையாது. அது நாட்டாமைக்கு வந்து எல்லாருடைய பிரச்சனையும் தெரியணும், ஆனால் ஊர்காரனுக்கு நாட்டாமை பிரச்சனை தெரிய வேண்டிய கட்டாயம் கிடையாதுல்ல. இங்கே நாட்டாமை யாரு, சிவபெருமான். அதனால் அவர் எல்லாத்தையும் ஏற்று தான் ஆகணும். இது நான் சொல்லலை, வாரியார் சொன்னார். வாரியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, பெருமாள் கோயிலுக்குள்ளே சிவபெருமான் இல்லை, சிவபெருமான் கோயிலுக்குள்ள பெருமாள் இருக்கிறார், ஏன்னு கேட்டாங்க. இப்போ நீங்கள் கொழும சுத்து கோயில் போனீங்கன்னா வடக்கு பக்கத்தில் பெருமாளுக்கு தனி சந்நிதி இருக்குது, தனி சந்நிதியே இருக்குது பெருமாளுக்கு, வேணுகோபால சாமின்னு இருக்குது. நான் குமரலிங்கத்தில் வேலை பார்க்கும்போது பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே வாரத்தில் ஒரு நாள் எங்கள் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு அப்படியே போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கொழும மாரியம்மன் கோயிலில் குழந்தைங்க பசங்களுக்கெல்லாம் வகுப்படுத்திட்டு அன்னைக்கு சந்தை நாள் வடை போண்டாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அது பிறகு அவங்கள போச்சுட்டு நான் வந்துடுவேன். அப்படி ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பாடம் படித்தவனெல்லாம் பக்தர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்.
இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பிரம்மாண்டமா கொண்டாடுறானுங்க இப்ப அதுல பாடம் பிடிச்ச பசங்கள்லாம். அது வாரியாட்ட கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. பெருமாள் கோயில்ல சிவபெருமான் இல்ல, சிவன் கோயில்ல யார் இருக்கிறா, பெருமாள் இருக்கிறார். அது அவர் சொன்னாரு, சிவபெருமான் அண்டா மாதிரி, அதுக்குள்ள குண்டாவை வச்சிடலாம், ஆனா குண்டாவுக்குள்ள எதை வைக்க முடியாது, அண்டாவை வைக்க முடியாது. அதை ராமர் ஒத்துக்கிடுவாரு, வைணவர்கள் ஒத்துக்கிடணும்னு கட்டாயம் கிடையாது. கடவுள்கள் ஒற்றுமையா இருந்தா போதும், பக்தர்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, அவங்கவுங்களுடைய மனநிலை. வேலுக்குடி சாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா வைணவத்தை உயர்த்தி சொல்லுவார், அது அவர் விருப்பம், புரியுதா. அது எனக்கு கேட்டால் அது பிடிச்சிருக்குது எனக்கு. அவர் சாமி அவர் உயர்த்தி சொல்றது தானே அவர் வேலை. என்ன சொல்றீங்க, நல்லா நெட்டுக்கு நாமத்தை அடிச்சுட்டு நம்ம சாமி அவர் எதுக்கு உயர்த்தி சொல்றாரு, அது அவருக்கு வேண்டாத வேலை. அப்படி கொஞ்சம் பக்குவமா புரிஞ்சுக்கிடணும் எல்லா விஷயங்களையும். திருநெல்வேலியில் இருக்கின்ற இறைவனை வணங்கி எல்லா கோயில்களையும் வணங்கி அதெல்லாம் பண்ணாரு, ராமேஸ்வரத்துக்கு வந்தார். நீங்க ராமாயணம் எடுத்து இந்த டிவியில வர்ற ராமாயணத்துல எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி பார்த்த ஞாபகம், ராமாயண போர் முடிகிறது, ராமர் வந்து அரண்மனைக்கு வர்றாரு, வந்து சிவபூஜை பண்றார். எங்க, அரண்மனையில. ஏதோ ஒரு ராமாயணத்தில் இது சொல்லப்படலைன்னா உறுதியாக அந்த டிவியில என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான்ல. ஏதோ ராமாயணத்துல இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதை இதுல பார்க்கிறோம், ராமேஸ்வரத்திற்கு வந்தார். அடுத்த மந்திரம், மண்ணுமி ராமேஸ்வரம். நிலைபெற்ற ராமேஸ்வரத்தில் எழுந்தருளிய பெரிய சிந்தாமணி போன்ற இறைவரை முன்வணங்கி துதிக்கும் தமிழ் மாலை திருப்பதியத்தை பாடி சாத்தி எந்த தலத்துக்கு போனாலும் இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாள், இறைவனை நோக்கி பாடி இருக்கிறாங்க. அவங்களே எழுதி பாடினாங்க, நாம அவங்க எழுதினது என்ன செஞ்சா போதும், பாடினா போதும். பாடி சாத்தி பாம்புகளை அணிந்த முடியுடைய இறைவர் வீட்டிருக்கின்ற ஈழ நாட்டில் உள்ள மாதோட்டத்து திருக்கேதீச்சரத்தை சிந்தித்து அதன் அப்படி சொல்றாரு பார்க்கலாம். திருப்பதியத்தை பாடி சாத்தி கடலிடையில் உள்ளதால் தொலைவில் அங்கு நிலை நின்றபடியே தொழுது தங்கியிருந்தார். திருக்கேதீச்சரம் என்ற தலத்தின் மேல் பாடியது திருக்கேதீச்சரம் என்ற தலத்தில் பாடியது நத்தார் என்று தொடங்கும் பதிகம். மாதோட்டம்ங்கிறது ஊர் பெயர், கேதீச்சரம் என்பது கோயிலின் பெயர். இந்த மந்திரம் என்ன சொல்லுது, ராமேஸ்வரத்தில் இறைவனை பாடுறாரு, கடற்கரையில் நின்று இலங்கையில் இருக்கிற தலத்தை பாடுறார். மாதோட்டம்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கேதீச்சுரத்தை பாடுகிறார், புரியுதா. கேதீச்சுரம் என்ற தலத்தை பாடுகிறார். இதுல அரிய செய்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய குருநாதர் கூட சொல்லிட்டு இருந்தார், நம்முடைய நாயன்மார்கள் இப்போ இலங்கையில் இருக்கிற தலத்தை எந்த ஊர்ல நின்று பாடுறாங்க, ஆனால் அந்த தலத்துல என்ன இருக்குதோ அதையெல்லாம் பதிகத்தில் பாடுறாங்க, அது எப்படின்னு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க. ராமேஸ்வரத்துலன்னு பாடுறாங்க, அந்த கோயிலை சுத்தி என்னெல்லாம் இருக்குது, மரம் இருக்குது, செடி இருக்குது, எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. அங்க போகாமலே ஞானசம்பந்தர் தேவாரத்திலையும் இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானிகள் எல்லாம் ஆச்சரியமா சொல்றாங்க. அப்படியானால் இவர்கள் அதை தரிசிச்சிருக்கிறார்கள். என்ன சொல்றீங்க, எதுல, சிந்தையில் அகத், அதில்தான் அந்த பதிகத்துல பதிவு பண்ணார் இந்த மந்திர சேக்கிழார் மந்திரம் பாருங்க. மண்ணும் ராமேஸ்வரத்து மாமணியை, மாமணி என்றால் குரு, மாமணி என்றால் அரிய இறைவனை முன் வணங்கி பன்னுதமிழ் தொடை சாத்தி. பதிகத்துக்கு தொடைன்னு பேர், ஏன்னா ஏனென்றால் அது சொற்களால் தொடுக்கப்படுவதால் தொடை, சாத்தினா பாடி. பயில்கின்றார் பாம்பணிந்த சென்னியர், சென்னினா தலை உடைய மாதோட்டத்து திருக்கேதீச்சரம் சார்ந்த சொன்மலம் மாலைகள் சாத்தி தூரத்தே தொழுதமர்ந்தார். பார்த்தீங்களா, எங்கிருந்து தொழுதார், தூரத்திலிருந்து. ராமேஸ்வரம் ஈழ நாட்டு தலங்களை இப்படிதான் பாடுவார்கள். அதே மாதிரி நீங்க திருக்காலத்தை போயிட்டாங்கன்னா திருக்காலத்தை மலையில் நின்று கொண்டே வடக்கு இருக்கிற தலங்களை எல்லாம் பாடுவாங்க. மலையில் நின்று கொண்டே குறிப்பாக கேதாரம், அதே மாதிரி என்னென்ன தலங்களை பாடணுமோ எங்க நின்று கொண்டே பாடிவிடுவாங்க, திருக்காலத்தை மலையில் நின்று பாடிக்கொண்டு திரும்பிடுவாங்க. இது நம்முடைய நாயன்மார்களுடைய யாத்திரையில்
ஒரு காலங்காலமாக இருக்கிற ஒரு முறை. எல்லா தலங்களுக்கும் நேரில் போக வேண்டியது இல்லை. இப்ப நம்முடைய நாயன்மார்களுடைய தல யாத்திரையில் அப்பர் ஒருத்தர் தான் எதை விட்டு வெளியே போறாரு, மாநிலங்கள் கடந்து மாநிலம் கடந்து பசுபதீஸ்வரர் இப்படி ஒவ்வொரு சாமியா கடந்து கைல யாத்திரைக்கு அப்பர் ஒருத்தர் தான் போறார். மற்ற எல்லாருமே எங்கிருந்து பாடணுங்க தான், இங்க இருந்து பாடியவர்கள். அதை இந்த பதிகத்திலே சொல்லியிருக்கிறத பார்க்கிற ஒரு அழகான இடம். அடுத்த மந்திரம், திரு ராமேஸ்வரத்தில் சிவந்த பவளம் போன்ற சுடற்குழுந்தான இறைவரை வணங்கி இறைவனுடைய சிவப்பு நிறத்தை இந்த மந்திரத்தில் வர்ணிச்சிருக்கிறார். தொழுது போய் வணங்கி தொழுது, அதாவது அந்த உலகலாங்கிற மந்திரத்தில் கடைசி தொடர் தானுங்க பெரிய புராணம், ரெண்டே வார்த்தை தான் வாழ்த்தி. பெரிய புராணம் ஏன் எழுதினாங்கன்னா வாழ்த்துவதற்காகவும் வணங்குவதற்காக. பெரிய புராணம் ஏன் படிக்கணும், வாழ்த்துவதற்காக வணங்குவதற்காக. கோயில்களுக்கு ஏன் போகணும், வாழ்த்துவதற்காக வணங்குவதற்காக. இப்ப நீங்க டூரிசம்காரங்க கோயிலுக்கு கூட்டு போனா நீங்க போனீங்கன்னா பரிகாரமா பண்ணுவாங்க. எங்க செட்டிலே சிலர் அப்படி சேர்ந்துருவாங்க, லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படா யாத்திரை போவாங்கன்னு காத்திருந்து எதுக்கு வந்துருவாங்க. எங்க டீம்ல பரிகாரம் எல்லாம் பெருசா இருக்க, கோயில்களுக்கு போக வரலாறு பாட, பதிகம் பாட, வரலாற்றை சொல்ல, இப்படிதான் நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம். நம்ம குழுவில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு பத்மாவதி அம்மான்னு ஒரு அம்மா இருந்த பிராமின் லேடி இருந்தாங்க. ஒரு முறை நாங்கள் சீர்காழி போயிருக்கிறோம், சீர்காழி மேலே உள்ள நடை பூட்டிட்டாங்க அந்த படியேறி போறத. இந்த அம்மா சந்நிதியில் தேவாரம் பாடினதை பார்த்துட்டு சிவாச்சாரியர் திறந்து விட சொல்லிட்டார். முதல்ல இந்த வகுப்புகள்லாம் வந்துட்டு தான் இருந்தாங்க டீச்சர், இப்போ பிஸி ஆகிட்டாங்க ரொம்ப. பய சட்டைநாதர் இப்போதான் கும்பாபிஷேகம் நடந்தது. முதல்ல நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க, அவங்க இந்த உடல் உபாதை அது தரையிலலாம் உட்கார முடியாது அதனால வரல. அப்படி பாடினாங்கன்னு அந்த மாதிரி பாடுவாங்க யாத்திரை போயிருக்கும்போது. ஒரு முறை நாங்கள் ஒரு கோயிலில் அம்பாள் சன்னிதியில் அந்த அம்மா பாடுது, அடுத்த நிமிஷம் அந்த அம்மாவுடைய கணவர் ஃபோனில் கூப்பிடுறாரு, என்னைய ஒரு பெண் தெய்வம் வந்து எழுப்புது தூக்கத்தில் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த ஊரில் தான் இருக்காங்க, நீங்கள் வேணா கூப்பிட்டு கேட்டுடுங்க. புரியுதா, யாத்திரை போனால் நம்ம எதிர்பார்க்காத நிறைய அரிய சம்பவங்கள்லாம் நடக்கும். ஒரு கோயிலில் நாங்கள் வண்டியிலிருந்து இறங்கி எங்கே சாப்பிட்றதுங்கிறது பிரச்சனை, வாங்க வச்சுட்டு போயிட்டாங்களா சொல்லிடுவோமா. சரி, ஆ திருக்கோயில் அலுவலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு, ஒரு செல்போனை யாரோ விட்டுட்டாங்க, அதை வந்து உங்களுடைய செல்போனை வந்து நீங்கள் நம்பர் சொல்லி வாங்கிடுங்க என்று திருக்கோயில் அலுவலகத்திலிருந்து அறிவிக்கிறாங்க. செல்போனை யாரோ விட்டுட்டாங்க, பாராட்டலாம், செல்போனை விட்டுருக்காங்கல்ல, செல்போனை விடுறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தர் என் ஃப்ரெண்டு தான், ஒருத்தர் செல்போனை விட்டுட்டார். அதுபோல் என்கிட்ட சொன்னார் ஜெய்சிங், செல்போன் போனால் பரவாயில்ல, செல்போனில் இருக்கிற நம்பர் தான் பிரச்சனை அப்படின்னாரு. அலுவலகத்தில் சொல்லி வாங்கிக்கிடுங்க. பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை நம்பர் தான் அதில் இருக்குதுன்னு கேட்டேன். 900 நம்பர். எங்கள் வீட்டில் நான் ஒரு பட்டன் செல் வச்சுருந்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பையன் இப்போ அது வேண்டாம்ப்பா, நீங்கள் பேத்தி அதை உடைச்சிட்டு புதுசாக ஒரு செல் வாங்கி கொடுத்தான். 15 நம்பருக்கு மேலே எந்த நம்பரும் அதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். முக்கியமான என்னுடைய அமைப்பு சார்ந்த டீச்சர் நம்பர் இந்த மாதிரி முக்கியமான நம்பர்கள் தவிர யார் நம்பரும் உள்ளது, 15 நம்பர் தான் இருக்குது. அவங்க செட் பண்ணி இருக்கிறது 15 நம்பர், அழைத்தா வர்ற நம்பரை நான் அடுத்த நிமிஷம் தூக்கிடுவேன். கசகசன்னு நம்பர்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால செல்போனே விட்டுருக்கிறார், அவரை பாராட்டலாம். என்ன சொன்னீங்க, இப்படி நிறைய நாங்கள் ஒரு இடத்துல போய் இறங்கி அந்த யாத்திரையில் எங்கே சாப்பிட்றது அப்படிங்கிறது இறங்கின உடனே பிரச்சனை. அந்த கிராமத்துக்காரங்க சொல்கிறாங்க பக்கத்துலலாம் ஹோட்டல்லாம் கிடையாது, நீங்கள் சாப்பிட்றா இருந்தால் அவுட்டரில் போய் சாப்பிட்டு வந்துடணும், உணவு அருந்தி விட்டு வந்துடுங்கிறாங்க. இறங்கின உடனே கோயிலிருந்து ஒருத்தர் வந்தது, கோயிலில் வந்து அன்னதான அன்றைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிடுங்க. நாங்கள் சொன்னோம் உணவு அருந்துறதுக்குள்ள நடை சாத்திரம், நீங்கள் உணவு அருந்துறதுக்காகவே நடை திறந்து வைக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி இறங்கின உடனே உணவு எல்லாருக்கும் உணவு அருந்திட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து இப்படிலாம் ஒரு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஒரு பாடல் பெற்ற கோயில்கள் ஒரு 70 கோயிலுக்கு மேலே நாங்கள் போயிருக்கோம், சுமார் 274 கோயில் இருக்கு. நாங்கள் போனது ஒரு 70-80 தான் இருக்கும், அதுலேயே இவ்வளவு அனுபவம். நம்ம மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வடநாட்டு யாத்திரையில் காட்டுற ஆர்வத்தை விட
அதிக ஆர்வம் எதுல காட்டணும், நம்ம தமிழ்நாட்டு யாத்திரைகளை காட்டுங்க. சும்மா உடனடியா வண்டி ஏறி 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கொடுத்தெல்லாம் வடநாடு போகணும்லாம் உடனடியா கட்டாயம் கிடையாது. கட்டாயம் இப்பவே கட்டாயம் கிடையாது. இல்ல ஒரு தடையாவது காசி போயிட்டு வந்துடலாம், ஒரு தடவை கைலாயம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப வயசாகிட்டு இனி ரொம்ப வயசாகிறோம்னா போகலாம், உடல் வந்து சின்ன சின்ன நோய்கள் வருதுன்னு பயமா இருந்தா போயிட்டு வந்துடலாம். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு எங்க சுத்தணும். திருநாவுக்கரசர் கைலை பார்க்க போறேன்னு சொன்னாரு. சிவபெருமான் என்ன சொன்னாரு, கைலை காட்சி காட்டினாரா? திருப்பி விட்டுட்டாரு. எந்த ஊருக்கு? திருவையாறுக்கு. ஆ, திருவையாறுல என்ன காட்சி காட்டினாரு, என்ன சொல்ல வருதுங்கிறது அது. கையிலை பார்க்க முடிஞ்சா பாருங்க, பாருலன்னா எந்த ஊர்ல பாத்துடுங்க, திருவையாறுல பாத்துடுங்க. அதனால நீங்க ரொம்ப உடலை வருத்தி, அது நான் ஏன் அழுத்தமா சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழ்நாட்டு யாத்திரையில் யாத்திரையின் முடிவாக சிதம்பரம் இருக்கணும். தமிழ்நாட்டு யாத்திரையில எப்பவுமே நாயன்மார்கள் எங்க போவாங்க, சிதம்பரம் போயிட்டாங்கன்னா சொந்த ஊருக்கு வருவாங்க. வடநாட்டு யாத்திரைங்கிறது எப்போவுன்னா நமக்கு பற்றுகள் தானா குறைஞ்சிருக்கணும். பற்ற விட்டுட்டு வர்றேன் ஒரு டர்க்கி டவலை விட்டுட்டு வரக்கூடாது. ஏ, டர்க்கி டவலை விட்டுட்டு நான் பற்று விட்டுட்டேன்னு சொல்றது புரியுதா? அப்படி விடக்கூடாது, எதையே விடணும். அகப்பற்றுகள் அனைத்தும் போறதா இருந்தாதான் வடநாட்டு யாத்திரைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காசியா இருக்கலாம், கேதாரா இருக்கலாம், அடுத்தது கைலாய், இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன போயிருக்கணும், வடக்குனாலே பற்று விடுதல் தானுங்க. பண்டை காலத்து மன்னர்கள் வந்து வடக்கு திசையை நோக்கிட்டாங்கனாலே பற்று விட்டாச்சுன்னு அர்த்தம், பற்று விட்டாச்சுன்னு அர்த்தம். மகாபாரதத்தில் கடைசியில் எதை நோக்கி போறாங்க, வடக்கை நோக்கி போவாங்க மகாபாரதம். அதோட மகாபாரதம் நிறைவுக்கு வந்துடும். கேதார் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இதை சொல்லும்போது யாரும் நம்பலை, வாத்தியார் ஏதோ நம்ம ஏன் வட இந்தியா போறதுல இவருக்கு ஏதோ பொறாமல் இருக்கும் போல அப்படின்ட்டு. கேதார் பதிகத்தில் தொண்டரஞ்சு களிரும் அடக்கி அப்படின்னு தான் ஞானசம்பந்தர் ஆரம்பிக்கிறார். என்ன பொருள்னா, ஐம்புலன்களை அடக்கின்னு தான் பதிகத்தையே ஆரம்பிக்கிறார். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சுத்துறதுக்கு ஐம்புலன்களை அடக்கினாலும் சரி அடக்கினாலும் சரி, ஆனா வட இந்தியாவுக்கு போறதுக்குன்னு ஒரு, எப்படி பிற மதத்தவர்கள் தங்களுடைய புனித தலத்துக்கு போறதுக்குன்னு ஒரு வயது அனுபவம் வைத்திருக்கிறார்களோ, அதுபோல நமக்கு வட இந்திய யாத்திரைக்கு சில விதிமுறைகள் இருக்கு. தமிழ்நாட்டு யாத்திரைக்கு என்ன கிடையாது, விதிமுறைகள் கிடையாது. அதனால நீங்க முதல்ல எதை முடிங்க, 274 கோயில், 108 திவ்ய தேசங்கள், பெருமாள் கோயில், அதை பார்த்தாலே பெரிய விஷயம். சாமியே சொல்லிடுவார், நீ இவ்வளவு கோயில் பார்த்துருக்கிற, கைலாயத்தையே பார்த்த மாதிரி, அதனால நீ கைலை வரவேணும்னு கட்டாயமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். புரியுதா? இறைவனை வணங்கி ராமேஸ்வரத்தில் பவளம் போன்ற சுடற்கொள் இறைவரை வணங்கி தொழுது போய், வணங்கி தொழுது போய், இறைவரின் பதிகள் பலவற்றையும் பணிந்து, வணங்கி தொழுது பணிந்து போய், வந்தொண்டர், வந்தொண்டர்னா சுந்தரர், மலைநாட்டு மன்னரான சேரமானுடன் கூட பெரிய வானூர்திகள் வந்து தேவர் வணங்கும் திருச்சுழியலை வந்து அடைந்தார். திருச்சுழி, திருச்சுழி என்ற ஊருக்கு வர்றார். புரியுதா? அந்த தற்கால ஞானி ஒருவருடைய பிறந்த ஊரு, ரமணர் பிறந்த ஊர். நாங்க ஒரு கல்யாணத்துக்காக மதுரைக்கு போயிருந்தோம், நீங்க வந்திருந்தீங்களா? அப்போ நாங்க போயிருந்தோம். தேவி மாரீஸ்வரின்னு நம்ம மாணவர் ஒருத்தர் இன்னைக்கு போன் பண்ணாங்க. அவங்க பொண்ணு வந்து நீட் தேர்வில் 615 மார்க் எடுத்திருக்காங்க. 605 நல்ல மார்க் அல்ல, நம்முடைய பாடசாலை மாணவர், நம்ம தேவார பாடசாலை மாணவர். இந்த துளசி அப்படின்லாம் வருவாங்க. இன்னைக்கு அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அந்த அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் மதுரைக்கு. போயிட்டு அப்படியே திருச்சுழி போனோம். திருச்சுழியில் போய் நாங்கள் எங்கள் அந்த முதல் அனுபவம் அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த டிராவல் டைம் எல்லாம் தெரியலை, ரூட்டெல்லாம் சரியாக தெரியாமல் போகிறதுக்குள்ள நடைய சாத்திட்டோம். அதில் நம்ம அதற்கு பிறகு என்ன செய்தோம்னா, ரமணர் பிறந்த வீடுங்க தான் நாங்கள் கடைசியில் எங்கே போயிட்டோம், ரமணர் பிறந்த வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, நம்மளை எல்லாம் வரவேற்று ரமணருடைய புத்தகங்கள்லாம் கொடுத்து ரமண வரலாறுலாம் சொல்லி பெரிய இது கட்டியிருக்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு பெரிய மண்டபம், நம்ம இவருடைய மண்டபம், உடுமலை நாராயணகவி மண்டபம் மாதிரி ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த வீடு எல்லாம் காட்டுறாங்க. போய் பார்த்துட்டு வந்தோம். கோயில் 4 மணிக்கு தான் தாங்க வர, நாங்கள் லேட்டாகுன்னு திரும்பி வந்துட்டோம். திரும்பி வரும்போது தான் திருவேடகம் போகிறோம். திருவேடகம்
இப்படி கொஞ்சம் வெளியே நிறைய தலங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். மலைநாட்டு திருச்சுழியல்ங்கிற தலத்துக்கு வந்துட்டார். திருவிராமேஸ்வரத்து செடும்பவள சுடற்கொழுந்தை பிரிவினால் தொழுதகன்று பரமர் பதி பிற பணிந்து பெருவிமானத்து இமையோர் வணங்கு பெருந்திருச்சுழியல் மறுவினார் மறுவினார்னு அடைந்தார் வந்தொண்டர் மலைவேந்தருடன் கூட. அடுத்த மந்திரம், திருச்சுழியல் இடங்கொண்ட செம்பொன்முலை சிலையாரை செம்பொன் மலை சிலையாரை சிலைனா வில்லுன்னு அர்த்தம், கருச்சுழியில் வீழாமை காப்பாறை. என்ன அழகான வரி பாருங்க, எவ்வளவு அழகா. அதாவது கரு என்ற சுழல்ல பிறவி என்ற சுழலில் விழாமல் காப்பாற்றுவார் அப்படின்னு அர்த்தம். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, திருச்சுழியில் இருக்கிற இறைவனை போய் வணங்கினா நமக்கு என்ன கிடையாது, அடுத்த பிறவி கிடையாது. இந்த ஆதார் கார்டோட சரி, அடுத்த ஆதார் கார்டு கிடையாது. நம்ம அந்த கரு மீண்டும் கருவில் வராமல் என்ன செய்து பார்ப்பது. கருச்சுழியில் வீழாமை காப்பாறை கடல் விடத்தின் இருச்சுழியும் இடற்றாரை இறங்கி எதிர் இதழி மலர் பருச்சுழியத்துடன் ஊனாய் உயிர் என்னும் மாமலர் புனைந்தார். ஊனாய் என்று தொடங்குகின்ற பதிகத்தை அந்த தலத்தில் பாடுற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். திருச்சுழிக்கு என்ன சிறப்பு சொல்றாரு, மீண்டும் பிறவி கிடையாது. மீண்டும் பிறவி கிடையாது என்றால் பிறவிக்கு காரணமான வினைகள் என்ன செய்யணும், முடிவுக்கு வந்தால்தான் மீண்டும் பிறவி இல்லாமல் வரும். சமீபத்தில் கூட நம்ம சொன்னோம்ல, அந்த பிறவி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றிங்கிறத பொருத்தி வேறொரு வரியையும் நடத்தணும். சமீபத்தில் பிறவியோட ஒரு முக்கியமான வரியை படித்தோம். காக்கக்கூடிய விடமுண்ட கண்டனாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த இறைவனை வணங்கி ஊனா என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடினார். இந்த மந்திரங்களை பார்க்கறதுக்கு இடையில நம்ம இந்த பதிகத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாயிடும். முதல்ல அப்படி ஒரு பழக்கம் கொஞ்சம் வச்சிருந்தோம், அது கஷ்டம், புராண நகராது. அங்கணரை, அங்கணர்னா அழகாக கண்ணுடையவர்னு அர்த்தம், அங்கண்ணர். அம் என்றால் அழகு. ஒரு குழந்தைக்கு யார் அழகு, அம்மா தான். அதனால குழந்தைக்கு என்ன பேர் இருந்தது, அம்மான்னு வந்தது. அங்கணரை பணிந்து உறையும் ஆரூரருக்கு அவ்வூரில் சுந்தரருக்கு அந்த ஊர்ல கங்குலிடை கனவின் காளையான் திருவடிவால் செங்கையினில் பொன் செண்டு திருமுடியில் சுழியமுடன் எங்குமிலா திருவேடம் என்புருக முன்காட்டி. இறைவரை தொழுது தங்கியிருந்த நம்பியாரூர் அங்க தங்கியிருக்கிறார் சுந்தரர். அந்த ஊர்ல இரவில் கனவில் இறைவன் வெளிப்பட்டு காளை வடிவத்தில் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். சிவந்த கையிலே பொற்செண்டும் முடியில் சுழியமும் என்னும் இவற்றுடன் எங்கும் காண முடியாத ஒரு திருக்கோலத்தை காட்டினாரு. அந்த திருக்கோலம் எப்படி இருந்ததுன்னா எலும்பு உருகும்படியாக காட்டினார் என்று சொல்றார். புரியுதா, காளை உருவத்தில் அதே மாதிரி இறைவன் கையில செண்டோட எலும்பு உருகும்படியாக காட்சி கொடுத்தார்னு சொல்றார். எங்குமிலா திருவேடம் என்புருக முன்காட்டி, அதாவது இறைவனை நாம நினைக்கும் போது நம்முடைய எலும்பு உருகணும் அப்படின்னா நம்முடைய மனசு உருகணும், அப்பதான் எலும்பு உருகும். புரியுதா, பண்டிதமணி சொல்லுவார் எலும்பு உருகிறதுக்கு ரெண்டு காரணம், சுகர் வந்தாலும் உருகும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஊனுடல் உருக்கி உள்ளொளி பெருக்கி, அதாவது ஞானத்தினால உடம்பு மெரியணுமே தவிர நோயினால என்ன செஞ்சிடக்கூடாது, மெலிஞ்சிடக்கூடாது. அதுல வந்து திருவாசகத்துக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு மாணிக்க வாசகரே அதை சொல்றார் பல இடங்கள்ல. எலும்பு என்பினை உருக்கி, மாணிக்கவாசகர் சொல்ற என்னுடைய எலும்பை உருக்கிங்கிறார். புன்புலால் யாக்கை புரைபுரை புரைபுரை என்று சொல்லுகிறார். அதாவது இறைவன் அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தாராம், அது மாணிக்கவாசருடைய உடம்புக்குள்ள போய் எல்லா ஏரியாவிலையும் பரவி எலும்புக்குள்ள போச்சுதான். அப்ப தற்காலத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, எலும்புக்குள்ள எப்படி சார் போக முடியும்னா, எலும்புல துளை இருக்கும். நீங்க ஏதாவது காட்டு வழியா நடந்து போகும்போது விலங்குகளுடைய எலும்பெல்லாம் கிடக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய துவாரங்கள் இருக்கும். புரியுதா, அது வழியா இந்த பேரின்ப எலும்பு கூட போச்சுதான். பிறகு உடம்பெல்லாம் பரவி இடம் இல்லாம எது வழியா வெளியே வந்துட்டான், மயிர்கால் தோறும் வெளியே வந்ததுங்கிறார் மாணிக்கவாசர். அதனாலதான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்க, எலும்பை உருக்கும் பாடல் என்று ஜி போப் சொன்னார்.
போன் மெல்டிங் சாங் அப்படின்னு திருவாசகத்துக்கு இங்கிலீஷ்ல பேர். போன் மெல்டிங் சாங் அப்படின்னு என்ன அர்த்தம்? எலும்பை உருக்கும் பாடல் என்று பெயர். ஆனால் அந்த திருவாசகத்தை அப்படி படிக்கணும். நாம வந்து இன்றைக்கு திருவாசகம் முற்றுவதில் நீங்களாம் போயிட்டு இருக்கீங்களா? நிறைய போறீங்க. இப்ப அந்த பழைய மரபு குறையுது இல்ல, உங்களுக்கு தெரியுதா? இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு. திருவாசக முற்றுவதல் மரபுன்னு ஒண்ணு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இப்ப 50 முற்றுவதல் நடக்கிறதா சொல்றாங்க. முதல் முற்றுவதல் நடந்தது ஐயாவுடைய குடில தான், UKPM ஐயா குடில தான் அவர் தான் தொடங்கினார். அப்ப நான் SKP வேலையில இருந்தேன். அப்படி பார்த்தா வருஷம் என்னாச்சு, 25 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. அவர் தான் முதல்ல தொடங்கினார். அப்போ ஒரு கட்டுக்கோப்பான மரபு இருந்தது. யாராவது அந்த மரபை பாடி மீறி பாடுனா ஐயா கண்டிப்பா. பழனியிலிருந்து ஒரு மிகப்பெரிய டீம் வரும், சூப்பரா பாடுவாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் திருவாசகம் முற்றுவதலை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா பாசுமணியம். பாசுமணியம்னு ஒரு கோயம்புத்தூர்காரர், கல்லூரி பேராசிரியர். அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நடந்தே உடுமலைப்பேட்டைக்கு வந்து, இங்க நிறைய தமிழ் அமைப்புகள் இருந்திருக்குது அப்போ, இந்த ராதா செட்டியார் அவங்களையெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்க கூட தங்கிட்டு இந்த சின்னக்கலையம்புதூர்ல தங்கி பழனிக்கு போய் இப்படியே ஒரு யாத்திரை வருடந்தோறும் பண்ணியிருக்கிறார். யாரு? பாசுமணியம்ங்கிறவர். மகாலிங்கம் ஐயா அருட்செல்வர் கூடலாம் ரொம்ப காலம் இருந்தவர். அவர் தான் இந்த மரபை என்ன செய்தவர், தோற்றுவித்தவர். அவருடைய குரூப்ல முற்றுவதல் பண்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. நீங்க ஜனவரி மாசம் போனீங்கன்னா பிப்ரவரி மாசம் உங்களுக்கு எந்த பதிகங்கிறத சொல்லிடுவாங்க. நீங்க போகலன்னா உங்களுக்காக வேற ஒரு ஆள் பாடும். இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. இப்ப அந்த கட்டமைப்புலாம் என்ன செய்து போச்சு, செதஞ்சு போச்சு. நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பே கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்னேன் இந்த முற்றுவதலையெல்லாம். அப்போ கணியூர்காரங்க சொன்னாங்க, இப்படி நீங்கள் 4-5 தடவை சொன்னீங்கன்னா உங்கள் பேரே கட்டுறோம், எல்லாரும் கோவப்படுறாங்க அப்படின்னாங்க. அந்த நம்ம அம்மா செந்தில் சார் வீட்டில், கமலன் டீச்சர் வீட்டில், செந்தில் சார் வீட்டில் ஒரு அம்மாவை நாங்கள் சந்தித்தோம். அந்த அம்மா தஞ்சாவூர்காரங்க. அந்த அம்மா சொல்லுது, கோயம்புத்தூரில் 28 முற்றுவதல் நடக்குது, தேவாரம் படிங்கன்னா ஒருத்தரும் படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால என்னுடைய சொந்த காசில் தேவாரம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கேன்னு அந்த அம்மா சொல்லுது. நாம என்ன சொல்றோம், நான் 12 திருமுறையை வளர்க்கணும்னு சொல்றோம். எதை மட்டும் வளர்க்கிறோம்? நாம ஒரு திருமுறையை மட்டும் வளர்க்கிறோம். 1 திருமுறை தெரிஞ்சாதானே சார் 2 திருமுறை தெரியும். நம்ம நேரடியா 8 திருமுறை, 8 அதை கண்டிக்கிறோம். நீங்க போய் ஆர்ஜிஎம் ஸ்கூல்ல போய் என் பையனை 8 கிளாஸுக்கு அட்மிஷன் போடுங்கன்னா போட்டுருவாங்களா? நாங்க என்ன சொல்றோம் தெரியாம போட்டாச்சு. தெரியாம 8 திருமுறையை கையில எடுத்தா திரும்ப பழகுங்க என்னது சொல்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 பழகுங்க, 9, 10, 11, 12 பழகுங்க, பழகுங்கள் என்றாவது சொல்றோம். ஆனால் எதுல போய் நின்னாச்சு எல்லாரும்? 8 நேரடியா 8. ஆனா ஒரே ஒரு லாபம், திருவாசகம் படிச்ச புண்ணியம் வீணாகாது. ஆனா என்ன, கொஞ்சம் அந்த சரியான வரிசையில போனா நல்லா இருக்கும், உண்டா இல்லையா? லைசன்ஸ் வாங்கலனாலும் வண்டி ஓட்டலாம், ஆனா லைசன்ஸ் வாங்கினா பாதுகாப்பா இருக்கலாம் இல்ல, என்ன சொல்றீங்க? அதனால இறைவன் அவருக்கு காளை வடிவத்திலையும் செண்டு கையில் கொண்ட வடிவத்திலையும் காட்சி கொடுத்ததை எலும்பை உருகும்படியாக பாடினார்னு சொன்னார். அதுக்காக இவ்வளவு நேரம் பேசணும். மாணிக்கவாசகர் சொல்லுவார், ஊற்று மணல் போல், ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து சொல்றார்ல. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்புதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருளுவதினியே. நம்ம சிவஸ்தி காலனியில் ஒரு ஐயா இருந்தார், நடராஜ் என்னொரு ஐயா, புல்கை கவுண்டர் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் செட்லேயே அவர் தான் புல்கை போட்டிருப்பார். சீனியரில் ஜூனியரில் நான் போட்டிருப்பேன், அதனால் அவருக்கு என்ன பேர், புல்கை கவுண்டர்னு பேர். எனக்கு தெரிஞ்சு திருவாசகத்தை அழுகிற மாதிரி பாடுறவர் அவர் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சு. இப்போ இல்லை அவர், அவர் அவருக்கு மட்டும்தான் கேட்கும், ஆனால் பக்கத்துலேருந்து நமக்கு கேட்டுட்டுனா அழுக வந்து. திருவாசகம்ங்கிறது தேவாரமாக இருந்தாலும் திருவாசகமாக இருந்தாலும் உருகி அழணும். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு, ஒரு 20 வருடம் 15 வருடங்களுக்கு மேலே இருக்கும், அப்போ தான் முற்றுவதற்குள்ள நான் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கிறேன். ஏன்னா நான் அது எஸ்கேப்பில் இருக்கும்போதே போயிட்டுன்னு சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. அப்போ ஒரு முறை கொழும்பும் நடராஜர் கோயிலில் முற்றுவதல்,
பழனி பாட்டின்னு சொல்றாங்கல்ல, உலக அளவில் ஃபேமஸா இருக்காங்கல்ல அந்த பழனி பாட்டி வந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. அவங்க கூட நாங்கள் ரொம்ப வருஷம் இருந்தோம். எல்லாருக்கும் பழனி பாட்டி புதுசு, எங்களுக்கெல்லாம் பழைய பாட்டி. அவங்க வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கோம், வீட்டில் பலமுறை சாப்பிட்ருக்குறோம். வீட்டில் மாடியில் திருவாசகம் பாடுறதுக்குனே ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. இப்போவும் நான் அடிக்கடி இந்த இங்கே எங்கேயாவது அவங்க காரில் கிராஸ் பண்ணால் வண்டி நிறுத்திடுவாங்க. ஒரு திருநீர் பைய வச்சுருப்பாங்க, எப்படியும் ஒரு கிலோ இருக்கும் அந்த பைக்குள்ள திருநீர் எடுத்து நமக்கு திருநீர் வச்சு விட்டு தான் போவாங்க. செம்புமுருகன் கோயிலில் கூட சந்தித்தோம் அம்மாவை. அந்த அம்மா தலைமையில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, முற்றோதல் நல்லா போயிட்டே இருக்குது. நான் என்ன செய்வேன்னா, எப்போதுமே ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைத்தா அது ஒரு ஆராய்ச்சி பண்ணுற இடமாகவே பயன்படுத்துவேன். திருவாசகம் படிச்சுன்னா அழுக வந்துடுங்கிறாங்களே, யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இப்படி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் இந்த நடராஜையா பாடகலிங்கம்னு ஒரு ஐயா உண்டு, பாடகலிங்கம், அவரை பற்றி ரெண்டாவது சொல்கிறேன். அப்போ யாருமே அழலை. ஆனால் அப்போ நாங்கள்லாம் இது தாளம் போட்டு பாடுவேன் நானெல்லாம். இந்த பக்கத்தில் ஆடலர் செய்யான்னு ஒருத்தர் தாளம் வச்சுப்பார், அதை வச்சே போட்டு பாடுவோம், நல்லா அழகாக போடுவேன் நானெல்லாம். அப்போ அவர் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் அழுகிற சத்தம் கேட்குது. என்ன, நம்ம தேடின ஆள் கிடச்சிட்டாரு, யாரோ முற்றோதல் பாடுறவங்க அழுகிறாங்க அப்படின்னு தேடி பார்த்தா நடராஜருக்கு ஒருத்தர் பூ கட்டிகிட்டு இருக்கிறார், அவர் அழுதுட்டுருக்கார். விசாரித்தா அவர் திருவாசகம் காதலை விழுந்தாலே அழுதுருவார் அப்படிங்கிறார். வயது நிறைய வயது, நம்ம சக்தி இருக்கார்ல, அவருடைய குரு அவர் தான். அவர் அந்த கோயிலை நடராஜருக்கு பூ கட்டுறது தான் அவருடைய வேலை. அதே மாதிரி நம்முடைய பாடகலிங்க ஐயா, பாடகலிங்க ஐயாங்கிறது வேற ஒருத்தர் இட்டுச்சார். இந்த நம்ம முத்தியப்பிள்ளை வீட்டில் கல்யாணின்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரர், திருநெல்வேலிக்காரங்க. 4 வயசில் திருவாசகம் பழகினவர், 90 வயசு வரைக்கும் அவர் பாடும்போது நாங்கள் கேட்டிருக்கோம். முற்றோதல் நடந்துட்டு இருக்கும்போது நிறைவு பதிகம் பாடுறதுக்கு எந்திரிங்கன்னு சொன்னா எந்திரி பாடிட்டு யாருக்கும் தெரியாம திடீர்னு விழுந்துருவார், பாட்டு பாடிட்டே விழுந்துருவார். அப்போ அப்படியானால் வழிபாட்டில் நமக்கு என்ன வரணும், ஒரு உருக்கம் வரணும். எலும்பு உருகும்படி பாடல்னாலும் பரவாயில்ல, நம்முடைய மனசாவது என்ன செய்யணும், கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை. திருவாசகமோ திருமுறையோ பெரிய புராணமோ படிச்சு நீங்க உருகணும்னா அதற்கு பொருள் தெரியணும். இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவாசகத்தை 25 வருஷமா முற்றோதல் பண்றவங்க வந்திருந்தாங்க மாணவர்கள். பாட்டு சொல்றாங்களே தவிர என்ன தெரியல, பொருள் தெரியல, பொருள் தெரியணும். இப்போ ஒரே ஒரு செய்தி சொல்றேன், திருவாசகத்துல அந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அழுகே வந்துடும். மாணிக்க வாசகர் சொல்றாரு, அதாவது விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய். அத முற்றோதல விச்சு கேடு பொய்க்காகாது என்று தாளம் போட்டு போயிடுவாங்க. இந்த சினிமாவில் ஹீரோ வந்து 5 கத்தி குத்திப்பட்டவரை ஒரு 10 பேரை கொல்லுவார், அந்த மாதிரி தாளத்தை போட்டு போயிடுவாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, மாணிக்கவாசகர் சொல்றாரு, அதாவது அடுத்த வருஷம் நெல் விளையணும்னா என்ன நெல் கட்டணும், விதை நெல் கட்டணும். அடுத்த வருஷம் நெல் விதைக்கணும்னா என்ன ஸ்டாக் வைக்கணும், நெல்லை விதைக்கு ஸ்டாக் வைக்கணும். இந்த உலகத்தில் பொய் வாழணும்னா பொய்யை ஸ்டாக் வைக்கணும்ல, அதுக்காக என்ன வச்சிருக்கிறாங்க, அதான் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அதை நீங்கள் யோசித்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் வராது. மாணிக்கவா விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய். நீ இந்த உலகத்தில் என்ன வைக்கலன்னா பொய் இல்லாமல் போயிடும். அப்போ எது வாழாது உலகத்தில், பொய் வந்து தலைமுறை தலைமுறையாக வாழணும்னா அதை வளர்க்குறவன் ஒருத்தன் வேணும். அது யாரு, திருவாசகம் பாடுறதுனாலலாம் அழுக வராது, அதனுடைய கான்செப்டை உள்வாங்கும் போது என்ன செய்யும், அழுகவர். கான்செப்டை உள்ள வாங்கினாதான் அழுகவர். அதுபோல இங்க நாயன்மார்கள் தேவாரத்தை வைத்து அழுதிருக்கிறார்கள். புரியுதா, திருவாசகத்தால் அழுறவங்க தேவாரத்தால் அழுதிருக்கிறாங்க. எங்குமிலா திருவேடம் என்புருக முன்காட்டி, இறைவன் உருவத்தை காட்டுறதே எலும்பு உருகிறதுக்காகத்தான். காணப்பேர் யாம் இருப்பதென கடறி, இறைவன் அவற்றை சொல்றாரு. திருக்கானப்பேர், திருக்கான பேர்னா காளையார் கோயில் அர்த்தம். காளையார் கோயிலுக்கு பேரு திருக்கான பேர். காளையார் கோயில் கோயிலுக்கு நம்ம பலமுறை போயிருக்கிறோம். அந்த கோயிலுக்கு தனிச்சிறப்பு என்னன்னா 3 சந்நிதிகள், 3 பெருமான், 3 அம்மை, மருது சகோதரர்களால் கட்டி காக்கப்பட்ட கோயில் காளையார் கோயில். இப்போது அது யாருடைய இதுல இருக்குன்னா, சிவகங்கை மன்னருடைய பரம்பரை, சேதுபதி மகாராஜா பரம்பரையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சேதுபதி மகாராஜா பரம்பரையில் கடைசி வாரிசு ஆண்கள் கிடையாது, 2 பெண் வாரிசு. அதில் இந்திராணி
ராணி இந்திராணி ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. அது கடைசியா பொறுப்பில் இருந்தவங்க யாரு? ராஜராஜேஸ்வரி. இந்திரா என்ன சொல்றாங்க? மதுராந்தை. காளையார் இந்த கோயிலும் அதுலதான் வருமா? நம்ம மரகத லிங்கம் இருக்கக்கூடிய என்ன ஊரு உத்தரகோசமங்கையும் இதே கட்டுப்பாட்டில் தான் வருது. இந்த அது ராமநாதபுரம், அதனாலதான் கேட்டேன். அந்த ராமநாதபுரம் கோயில் வந்து அந்த ராஜராஜேஸ்வரி இந்திராணி அவங்க கட்டுப்பாடு. இது வந்து இவங்க யாரு? மருது சகோதரர்கள் தொடர்புடைய. எப்படி உங்களுக்கு இந்த வரலாறு இவ்வளவு நல்லா தெரியுதுன்னு கேட்டா, நான் படித்த பாண்டித்துறை தேவர் கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் ராணி இந்திராதேவி, சேதுபதி மகாராஜா பரம்பரையில் வந்தவங்க, எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. கவிதை போட்டியில் பரிசு, மதுரையில் படிக்கும்போது சேதுபதி மகாராணி கையெழுத்து போட்ட சான்றிதழ் என்கிட்ட இருக்கு. மதுரையில் தமிழ்ச்சங்கத்தில் செந்தமிழ் கல்லூரியில் படிக்கும்போது கவிதை போட்டிக்கு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க ராணி இந்திராதேவி அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் உத்தரகோசமங்கை போனீங்கன்னா அங்கே வந்து ராஜராஜேஸ்வரிங்கிறது கல்வெட்டில் இருக்குது. அவங்கெல்லாம் அந்த சகோதரிகள். இது மருது சகோதரர்கள், அது அவங்க ராமநாதபுரம் பரம்பரை, சரிதான்களா? இந்த இறைவனை அந்த காணப்பேர் அந்த காளையார் கோயில்ங்கிறதுனாலதான் என்ன வடிவத்தில் காட்சி கொடுத்திருக்கிறாரு? காளை வடிவத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த கோயில் வரலாறு வந்து சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடையது. காளையார் கோயில், அதாவது மருது சகோதரர்கள் நிறைவாக பாதுகாப்பு கருதி எங்க வந்து ஒளிந்து கொண்டார்கள்? ஒளிந்தார்கள் அல்ல, அங்கு வந்து இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ சரணடைந்தால் இந்த கோயிலை தகர்க்க மாட்டோம், சரணடைந்தால் கோயிலை பீரங்கி வச்சு உடைச்சிருவோம்னு சொன்ன உடனே அவர் எது முக்கியம், கோயில் முக்கியம்னு சொல்லி சரணடைஞ்சார். மருது சகோதரர்கள் சரணடைந்தார். கடைசியாக அவங்க கேட்டாங்க ஆங்கிலேயர்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. அந்த கோபுரத்தினுடைய நிழல் எங்களை எந்த இடத்தில் நீங்க வந்து சமாதி பண்றீங்களோ அது மேலே விழணும் அப்படின்னு கேட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய கோபுர நிழல் வர்ற மாதிரி தான் அவருடைய சமாதி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் அந்த ஊர்ல போய் பார்த்தா தெரியும். நம்ம நாங்க காளையார் கோயில் பல முறை போயிருக்கிறோம். ஏன் டீச்சர்? சிலையும், அந்த சிலையும் இருக்குது. நீங்க டீச்சர் சொல்றது என்னதுன்னா, அவங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு பெரிய வீடு மாதிரி காட்டி மருது சிலையெல்லாம் காட்டுவாங்க, சிலையெல்லாம் காட்டுவாங்க. கட்டபொம்மன் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி, முத்துராமைக்கு தவிர பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி அதை கொண்டாடும் போது டீச்சர் சொல்ற அந்த சிலை அந்த வீடு எல்லாம் காட்டுவாங்க. மருது சகோதரர் யாம் இருப்பது காணப்பேர் யாம் இருப்பது என களறி, களறினா சொல்லின்னு அர்த்தம், களறி தறிவார் மாதிரி. கங்கை எனும் வேணப்பா வானப்பேர் ஆறு உலவும் மாமுடியார் தாமகல. இறைவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஞானப்பேராளர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏனப்பேர் எயிரணிந்தார் அருளிருந்த பரிசென்றார். நம்பியாரூரர் அதை விழித்து உணர்றாரு. ஞானப்பேராட்சி உடையங்கிறார். அழகான வார்த்தை. சுந்தரருக்கு அடைமொழி ஞான பேரரசுங்கிறார். நீங்க சுந்தரர் அப்படின்னு உடனே யோக மார்க்கிம்பீங்க. ஆனா சேக்கிழார் என்னமா என்ன சொல்றாரு? ஞானம்ங்கிறார். அதனாலதான் நம்ம பல முறை சொல்லுறோம், இந்த மார்க்கங்களை எல்லாம் அவங்க மேல நம்ம ஏற்றி சொல்லும்போது கவனமா சொல்லணும். திருநாவுக்கரசர் சரியை சொன்னார்னா அவருக்கு கிரியை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஞானத்தில் சரியை அப்படி சொல்றது கூட தேவையற்றது. அவர்கள் ஞானிகளாக இருந்தார்கள், எந்த மார்க்கத்தை காட்டினார்கள்? சரியை மார்க்கத்தை. இப்போ பிஹெச்டி முடிச்சுட்டு மெட்ரிகுலேஷன்ல டீச்சரா இருப்பாங்க, அதுக்காக அவங்களுக்கு என்ன தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஹெச்டி தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த வேலை அமைந்தது, அதை செய்யறாங்க. அந்த வேலையை செய்ய வேண்டிய கடமையை செய்யறாங்கன்னு எடுக்கணுமே தவிர, திருநாவுக்கரசருக்கு சரியை தான் தெரியும், ஞானசம்பந்தருக்கு கிரியை தான் தெரியும். அப்படி நம்ம பொருள் எடுத்தால் மிகப்பெரிய குற்றங்கள் வரும். அதனால சுந்தரரை இங்கு ஞானப்பேர் என்று ஞானப்பேராளர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏனப்பேர் எயிரணிந்தார், அதை பன்றி கொம்பணிந்த இறைவனை வணங்குறது இறைவனுடைய அருள் தான் என்னன்னு ஆச்சரியப்படுறார். கண்டருளும் படி களறி தறிவார்க்கு மொழிந்தருளி. இறைவன் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாரு. இந்த பெரிய புராணத்தில் இது நிறைய இடங்கள்ல வரும். ஏதாவது ஒரு நாயனார் ஏதாவது ஒரு ஊர்ல தங்கிட்டார்னா இறைவனுக்கு பொறுக்காது. ஏன், நான் அந்த ஊர்ல இருக்கிறேன், நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், எதுக்கு வரல அப்படின்னு யார் கூப்பிடுவா? இறைவனே வந்து அழைப்பார். பெரிய புராணத்தில் இந்த வரலாற்றை நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். நாயனார் ஒரு இடத்துல தங்கிட்டார்னா
இறைவன் அவங்களை போய் கனவுல போய் இந்த ஊர்ல நீ நான் இருக்கிறேன் நீங்க இன்னும் வரல, அதான் வருவாங்கள இவருக்கு என்னது, அவங்கள பார்க்கணும், அவங்க பாடுறத கேட்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்திலே கஷ்டமான வேலை சிவபெருமான்ட வேலை செய்யறது தான். எந்த நாயனாரையும் அவர் உறங்க விட்டாதான் வரலாறே கிடையாது. உலகத்திலே அதிக சம்பளம் கொடுக்கிறவர் யாரு தான், அவர் தான். அதிக சம்பளம்னா என்னது, வீடு பேர் கொடுக்கிறார்ல, மோட்சம் கொடுக்கிறார்ல. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை யாருக்கு வேலை செய்யறது, சிவபெருமானுக்கு வேலை செய்யறது தான். அதனால நீங்க அந்த நடந்ததையெல்லாம் சொல்றாரு, கண்டரலும் படிகளறி தறிவாருக்கு மொழிந்தருளி சேரமான்ட்ட சொல்ற சாமி. இந்த மாதிரி இறைவன் வந்து நம்ம கிட்ட நீங்க ஏன் காண பேருக்கு வரலன்னு கூப்பிடுறாருன்னு சொல்றார். புன்னரிக புனர்கள களறி களிய புனிதர்களல் வணங்கி போய் அந்த தலத்தில் இருக்கிற இறைவனுடைய திருவடியை வணங்கிட்டு, அண்டர்பிரான் திருக்கான பேரணைவார் ஆரூரர் தொண்டரடி தொழலும் எனும் சொற்பதிக தொலை தொடை புனைவார். என்ன பதியம் பாடுறாரு, தொண்டரடி தொழலுங்கிற பதியத்தை அந்த தலத்தில் பாடுறார். தாம் கண்ட தன்மையையும் சிவபெருமான் அருளின் தன்மையும் சேரமானுக்கு எடுத்து சொல்லிட்டு, தாமரை மலர்களுடைய நீர்நிலைகளுடைய திருச்சுழியல் இறைவரை வணங்கிட்டு விடைபெற்று சென்று, தேவர் தலைவரான இறைவன் திருக்கானப்பேர் என்ற பதியை அடைபவரான நம்பியாரூரர் என்ன பதியத்தை பாடுறாரு, தொண்டரடி தொழலுங்கிற பதியத்தை பாடுறார். காளையார் தமை கண்டு தொழப்பெறுவதென்றென்று, தாளை நாளும் பரவ தருவார் பால் சார்கின்றார், ஆளை நீ லிடைக்கான அஞ்சிய நீர் நாயகலே, வாழைவாய் நுழைப்பழன முனைப்பாடி வளநாடர். காளையாரான இறைவரை கண்டு வணங்குவது என்றோ என்று பாடிக்கிட்டே போறார். மனிதரை தொலைவில் காண அஞ்சிய நீர்நாயின் பக்கத்தில் வாழை மீன்கள் பாயும் வயல்கள் சூழ்ந்த திருமுனைப்பாடி நாட்டின் தலைவரான நம்பியாரூரர் எப்போ நாம காளையார் கோயில் இறைவனை பார்ப்போம் என்று பதிகம் பாடிட்டு போறாரு. திருவடிகளை நாளும் பரவும்படி தரும் பரமரிடத்து சேரலானார், அந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டார். புரியுதா, இதுல ஒரு சின்ன ஒரு இயற்கை வர்ணனையே கொடுத்திருக்கிறார். என்னது, வாழை மீன்கள், நீர் நாய், மனிதர்களை கண்டு நீர் நாய் பயப்படுறது, இந்த காட்சிகள் இதுல சொல்லியிருக்கிறார். மன்னிதரு காணப்பேரு வளப்பதியில் வந்து எய்தி சென்னி, சென்னினா தலையின் அர்த்தம், சென்னி வளர் மதியணிந்தார் செழுங்கோயில் வளங்கொண்டு, முன்னிறஞ்சி உள்ளணைந்து முதல்வர் சேவடி தாழ்ந்து, பன்னு செழுந் தமிழ் மாலை பாடினார் பரவினார். இப்பதான் காளையார் கோயில பாடுறார், இதற்கு முன்பு பாடினது அதுக்கு முந்தைய தலத்துல பாடினது. நிலை பெற்ற காணப்பேர் என்னும் வளம்பதியினை வந்து அடைந்து, தலையில் வளர்கின்ற பிறைச்சந்திரனை சூடிய இறைவரின் கோயிலை வளமாக வந்து, கோயிலை வளம் வந்துங்கிறது எத்தனை இடத்துல வந்திருக்குது, ஏன் அப்படி சொல்றாரு திரும்ப திரும்ப, நம்ம என்ன வந்துடக்கூடாது, இடமாக வந்துடக்கூடாது, திருக்கோயிலை வலம் வருதல் தான் நம்முடைய மரபாக சொல்லியிருக்கிறோம். வந்து அதன் முன்பு வணங்கி சாமிக்கு முன்னால நின்று வணங்கணும். சமீபத்தில் ஒரு நோட்ஸ் கொடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை, சரியையாளருக்கு இறைவன் வெளிப்படுவதில்லை, சரியையாளன் சாமிக்கு முன்னால் நின்று கும்பிட்டு இறைவன் வெளிப்பட மாட்டார், அருள் கொடுப்பார். கிரியையாளருக்கு எவ்வளவு மந்திரம் சொன்னாரோ அந்த மந்திரம் சொன்ன அளவுக்கு வெளிப்படுவார். புரியுதா, யோக மார்க்கிகளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், யோக மார்க்கிகளுக்கு சொல்லியிருந்தோம், ஞான மார்க்கிகளுக்கு வந்து எப்படி கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே பசு பால் சொரிகிற மாதிரி அவங்க கோயிலுக்கு வந்த உடனே சாமி அருளை கொடுத்துருவார் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கு. யோக மார்க்கிக்கு சொன்னதை ஞாபகப்படுத்திடுங்க, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க நம்முடைய சைவத்தில். சரியை மார்க்கியாக இருந்தால் அவன் சாமியை வணங்குகிறான், போய்கொண்டே இருக்கிறான், அவனுக்கு வேண்டியதை சாமி கொடுப்பாரு, சாமி வெளிப்படுவார் என்று எதிர்பார்க்கக்கூடாது. கிரியைவாதியாக இருந்தால் எவ்வளவு மந்திரம் சொன்னமோ அந்த மந்திரத்துக்கு ஏற்ப இறைவன் அருளை காட்டுவார். யோக மார்க்கிக்கு சொன்னமா என்னன்னு தெரியல, கொடுப்பார். நீங்களா விடுறீங்களா, இருக்குதா, அப்படி ஒரு கற்பனையா விடுறீங்க. அடுத்தது ஞான மார்க்கிகளுக்கு அழகான உதாரணம், முன்னி அவள் நமக்கும் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மலையேலோர் எம்பாவாயின்னு சொன்ன மாதிரி, இந்த நாயன்மார்களை பார்த்த உடனே கண்ணுக்குட்டியை கண்டு பசுமாடு பால் சுரந்த மாதிரி இறைவன் என்ன செய்வாராம், அருளை சுரப்பாராம். அதை இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறார். சரியா, எத்தனாவது மந்திரம்,
அறுபத்தி மூன்றாவது மந்திரம். மந்திர நம்பர் சொல்லுங்க. காற்று அதற்குள்ள புரட்டிட்டு ஒரு மந்திரம் பார்த்துட்டு கிளம்பலாம், முடிக்க போறோம். 38 அதுக்குள்ள எவ்வளவு மந்திரத்தை புரட்டிட்டு எப்பா இப்பதான் வரும். ஒரே ஒரு மந்திரம் பார்த்துட்டு கிளம்ப போறோம். என்று தாளை நாளும் பரவ தருவார்பால் சார்கின்றார். அதை பார்த்துட்டோம். மன்னிதிரு காணப்பேர் வனப்பதியின் வந்த எய்தி சென்னிவளர் மதியணிந்தார் செடுங்கோயில் வலங்கொண்டு முன்னிறைஞ்சி. அந்த முன்னிறைஞ்சிக்காக இவ்வளவு நேரம் பேச. சரியையாளருக்கு எப்படி அருள், கிரியையாளருக்கு எப்படி அருள், ஞான மார்க்கிக்கு என்ன அருள். வலங்கொண்டு முன்னிறைஞ்சி உள்ளணைந்து முதல்வர் சேவடி தாழ்ந்து இறைவன் திருவடியை வணங்கி பன்னு செழும் தமிழ் மாலை பாடினார் பரவினார். ஒரே மந்திரம் நிறைவு பண்ண போற குறிச்சு வச்சிடுங்க. ஆராத காதலுடன், அதாவது போதும் என்று சொல்ல முடியாத அன்பு. திருமுறையில் அன்புங்கிற வார்த்தையும் வரும், காதல்ங்கிற வார்த்தையும் வரும், ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அன்பை விட பெரியது காதல். அன்பின் முதிர்ச்சிக்கு என்ன பேரு, காதல் என்று. அதனாலதான் காதலாகி கசிந்து. ஆராத காதலுடன் அப்பதியில் பணிந்து ஏத்தி. ஒரே விஷயம்தான் சார் இவ்வளவு நேரம் இதை எதுக்கு சார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா, இதுல ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிடணும். நம்ம படிச்ச எல்லாம் மறக்கலாம், இறைவனை வாழ்த்த மறக்கக்கூடாது, வணங்க மறக்கக்கூடாது, கோயிலுக்கு போக மறக்கக்கூடாது. டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு மாசமா நம்ம இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். டீச்சர் கோயில் போகணும், கோயிலுக்கு போறதுக்கு என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. புரியுதா? பணிந்து ஏத்தி சீராரும் திருத்தொண்டர் சில நாள் அங்கு அமர்ந்தருளி. அங்க தங்குறார். பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஏதாவது ஒரு கோயில் தனிச்சிறப்புடையதாக இருந்தா நாயன்மார்கள் அந்த கோயில் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. இப்ப நம்ம ஊருக்கே போறோம், ஒரே ஊர்ல நம்ம சொந்தக்காரங்க 10 பேர் இருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் தங்குவீங்களா? தங்குறதுக்குன்னு ஒரு வீட்டை செலக்ட் பண்றீங்களா? அதே மாதிரிதான். புரியுதா? திருத்தொண்டர் சில நாள் அங்கு அமர்ந்தருளி காராறு மலர்ச்சோலை கருமை உடைய மலர்ச்சோலை காணப்பேர் கடந்தடைந்தார் போரானே தார் கையிலை பொறுப்பர் திருப்புனவாயில். எந்த ஊருக்கு வந்துட்டாரு? திருப்புனவாயில்ங்கிற தலத்துக்கு வர்ற அந்த இடத்துல நாம நிறுத்தி இருக்கிறோம். ஆன்மீக பேரவை தலைவர் அவருடைய வாழ்த்துறையோடு நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம். சிவாயிரம்.